செவ்வாய்க்கிழமை வணக்கம் இணைத்துல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இந்த பகுதி நேர்காணல் பகுதியாக இடம் காத்திருக்கின்றது வளர்ந்து வரும் சினிமா துறையில் அத்தோடு கலந்து போயிருக்கின்ற நவீன தொழில்நுட்ப இந்த வகைப்பாகத்தோடு இந்த குறும் திரைப்படம் மற்றும் முழுநீள திரைப்படம் எல்பம் பாடல்கள் என்பன இப்பொழுது அதீத வளர்ச்சி பெற்று வருகின்ற தருணத்திலே நாங்கள் வாழ்ந்த வண்ணமாக இருக்கின்றோம் இதற்கு இலங்கையும் விதி விலக்கலை இலங்கையிலும் பல கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை வழிகாட்டுவதற்காக இந்த குறுந்திரைப்படம் மற்றும் முழுநீள திரைப்படம் போன்றவற்றிலே தங்களுடைய பங்களிப்பை செலுத்தி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இது இயக்குனர் பக்கமாக இருக்கலாம் தயாரிப்பு பக்கமாக இருக்கலாம் இசை பக்கமாக இருக்கலாம் நடிப்பு பக்கமாக இருக்கலாம் ஒப்பனையாக இருக்கலாம் இப்படியான பல்வேறு வகையான அந்த துறைகளிலே தங்களுடைய பங்களிப்பை செய்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது மனதுக்கு பிடித்த விதய விடயத்தை நாங்கள் செய்வது சால பொருத்தமானதாக அமையும் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே மனதுக்கு பிடித்த விடயத்தை செய்கின்ற இளைஞர்களுள் ஒரு இளைஞரை இன்று நாங்கள் நேர்காண ஆயத்தமாக இருக்கின்றோம் வந்திருப்பவர் மன்னார் தந்த ஒரு கலைஞராக இங்கே அமர்ந்திருக்கின்றார் குறுந்திரைப்பட இயக்குனர் மற்றும் அண்மையில் தயாரித்து முடித்திருக்கின்ற இயக்கி முடித்திருக்கின்ற மிக அண்மையில் வெளிவரவிருக்கின்ற ராட்சச ராமன் முழுநீள திரைப்படம் மற்றும் பல ஆல்பம் பாடல்களுடைய இயக்குனராக பணிபுரிந்து வருகின்ற பாடலாசிரியர் சின்னரசா வினிதன் அவரை நாங்கள் கலைஞர் நேரடியாக எப்போது சந்திக்கின்றோம் வணக்கம் வினிதன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு இயக்குனர் பக்கம் உங்களுடைய மூன்று வகைப்பாகத்தை செலுத்துகிறீங்க ஒன்று குரந்திரைப்படம் மற்றொன்று முழுநீள திரைப்படம் மற்றொன்று இந்த ஆல்பம் பாடல்களுடைய இயக்குனராக பாடலாசிரியராகவும் இருக்கிறீங்க ம் சரி நாங்கள் இந்த இயக்குனர் பக்கம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடல் ஆசிரியர் வகை பாகத்தை பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பாடல் ஆசிரியர் அந்த பாடல் வரிகள் எழுதுகின்ற இந்த ஆர்வங்களுக்குள்ள எப்படி வந்தது இது வந்து பாடல்களை நான் அதிகமாக விரும்பி கேட்பேன் தமிழ் பாடல்கள் எல்லாருமே எல்லாருக்குமே பாட்டு கேட்குறது பிடிக்கும் அப்படி தான் எனக்கும் பாட்டு கேட்கறது பிடிக்கும் அதில் வரிகளை உத்து கவனிப்பேன் அப்போ அதிலிருந்து வரிகள் எழுத ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது தான் எனக்கு நான் முத்துக்குமார் சார் சரியாக பிடிக்கும் அவருடைய வரிகள்லாம் எனக்கு ஓ இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கும் அந்த இடத்துக்கு அவரை பார்த்தா நானும் ஒரு பாடல் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அவருடைய வரிகளிலே பிடித்த சில வரிகள் இது ஒரு நாளில் வாழ்க்கையை இங்கே எங்கே மூடி போகாது அந்த பாடல் இருட்டு நிலை நீ நடக்கையிலே இங்கே நிழல முன்னே விட்டு விடும் அந்த வரி அது நல்லா இருக்கும் அது பிடிக்கும் இலகு தமிழ் வரிகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படியா ஓ இலங்காக ம் ஓ சரி இப்போது நாம் இந்த இயக்குனர் பக்கம் வரலாம் இயக்குனர் திரைப்படம் இயக்குனர் பக்கம் பார்க்கின்ற பொழுது குறு திரைப்படங்கள் நீங்கள் இரண்டு தயாரித்துள்ளதாக சொல்லியிருந்தீங்க இல்லையா ஓ இரண்டு திரைப்படங்கள் என்னென்ன படங்கள் அதிசய நேசம் அப்படின்ற ஒரு படம் ஒரு பக்கியம் என்ற ஒரு அதிசய நேசம் அது என்ன வெள்ளியத்தை சொல்ல முற்படுகிறது அதிசய நேசம் ஒரு நண்பனுடைய காதல் அதாவது உன்னுடைய காதலியுடைய காதலை விட நண்பனுடைய காதல் நண்பன் உண்மையில வச்சிருக்க காதல் நெருசு நட்பு பெருசு அப்படின்றது நீ காதலிக்காக சாகாத உனக்கு நட்பு இருக்கு அப்படின்றத சொல்ற ஒரு விஷயமா அந்த படம் இருக்கும் அது எந்த காலப்பகுதியில் எடுத்த திரைப்படம் யாரெல்லாம் நடித்திருக்கிறாங்க அந்த திரைப்படம் பத்தி கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் அது வந்து நான் ரெண்டு வருஷம் ஆயிட்டு அந்த படம் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுத்த படம் கொரோனா காலப்பகுதிக்கு டைமில் எடுத்தினாங்க என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் கீரோயினா நடித்த ரெண்டு பேரும் இந்த படம் அதுதான் ஒரு காதலை ஒரு காதலுக்காக காதல் வந்து இறக்க போகிறார் ஒரு ஒன் சைடு லவ் அதை அவர் சொல்லி அதுக்கப்புறம் அவ அப்சவ் பண்ணாதால் அவர் வந்து இறக்குற இறக்குறார் அவர் ஆக்சுலன் இறக்குறார் அவளை அவளையே நினைச்சி கொண்டு போய் இறக்குற மாதிரி ஆனால் இங்கே நண்பன்கள் எல்லாமே அவருக்காக ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க அதை அதையெல்லாம் அவர் கணக்கெடுக்காமல் காதல்லாம் பெருசு அப்படின்னு சொல்லி அதுக்காக காதலுக்காக இறக்குற மாதிரி இப்படியான சம்பவம் உங்களுடைய வாழ்க்கை நண்பர்கள் மத்தியில் நடந்திருக்கும் இல்லை இல்லை அப்படி நடந்ததில்லை காதலுக்காக எல்லாமே நிறைய செய்வாங்க அப்போ அதை பார்த்து தான் இப்போ காதலை விட நட்பு பெருசுடா நட்பு நிறைய இருக்குது நிறைய செய்யும் உனக்காக அப்படின்றது எனக்கு மைண்டில் சொல்லும் அதை ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது சரி அடுத்த திரைப்படம் அடுத்த குறுந்திரைப்படம் ஒருவக் நேயம் அப்படின்னு சொல்லி அது இடத்துல சொல்ல வருகிறது அது வந்து ஒன் சைடு லவ் ஒன் சைட் லவ் ஒரு காதல் ஓ ஒரு தலை காதில் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அதோட இந்த பிளே பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறது பிளே பாய்ஸ் அப்படின்றவங்க வந்து எங்களோட இருக்கும்போது அவங்கள வந்து கெத்தா சொல்லுவாங்க பொடியை பிளே பாய்ஸ் ஆவான் அப்படின்னு சொல்லி அவன்லாம் ஆறு அவன் என்னோட ப்ளே பிளே பாய்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஓ இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா கெத்தா சொல்லுவாங்க அந்த கெத்தா சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி அது கெத்தாக சொல்லாதீங்க அது வந்து ஒருத்தனை அசிங்கப்படுத்துறது தான் பிளே பாய் அவன் அசிங்கப்படுத்தணும் பிளே பாயின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் என்னடா அஞ்சாறு பு பிரபல பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறவனுக்கு பேர் கெத்தாக சொல்கிறது ஹீரோ கிடையாது ஹீரோ கிடையாது ஹீரோ தான் அவன் தான் ஜீரோ அப்போ உண்மையாக லவ் பண்ணுறவன் தான் ஹீரோ அப்போ நீங்கள் அவனை கெத்தாக சொல்லாதீங்க அவன் தான் கெட்டவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பிளே பாய்ஸாக இருந்து ஒருத்தன் வந்து தன்னுடைய நண்பனுக்கு துரோகம் செய்கிறான் அப்படி நிறைய பேருக்கு துரோகம் செய்கிறான் அப்படியான ஒருத்தனை வந்து திடீர் ரெண்டு அவன் எதுக்காக இறந்தான் அப்படின்றத அவனுடைய நண்பர்கள் தேடி திரிகிறாங்க அப்போதான் ஒருத்த சொல்கிறான் நீங்கள் தாண்டா அவனை கெட்டவனாக மாற்றினது நீங்கள் தான் அவன் கெத்து கெத்துன்னு சொல்லி அவனை கெட்டவனாக மாற்றினது அப்படின்னு சொல்கிற மாதிரி அதாவது பிளே பாய்ஸ் அப்படிங்கிறவங்க கெத்து இல்லை அவங்க ஜீரோ அப்படின்னு சொல்கிறது தான் அந்த படம் சில நேரத்தில் சமூகம் ஏன்னு அவரை கெத்தாக பார்க்குது அப்படின்னு சொன்னால் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறதுக்காக அது ஒரு ஒன் சைட் லவ்வை டூசைடாகக்குறதுக்கே முடியாமல் இருக்கிற டைமில் எப்படி நானந்த பெண்களை இவர் காதலிக்கிறார் எப்படி நானந்த பெண்கள் இவரை காதலிக்குதுன்ற அந்த அந்த ஆச்சரியந்தான் அவரை ஹீரோவை காட்ட முகழ்கிறதோ தெரியல ஆனால் நீங்கள் சொல்ல வந்த விஷயம்தான் மிக பொருத்தமான சரி சாரதியி இரண்டு விஷயங்களையும் காதலை மையப்படுத்தியிருக்குது என்ன காரணம் இல்லை கா அதில் காதல் மையப்படுத்தியிருக்கிறது பிளே பாய்ஸும் எங்களால் நண்பனுடைய காதலுந்தான் காதலை வந்து

ஒரு மரபு ரீதியாக ஒரு பண்பாடோடு வாழணும் அப்படின்ற ரெண்டு அழகான விஷயத்த சொல்லி ரெண்டுமே காதல் தொடர்பான விஷயமாக இருக்கிறது ஏன் இந்த விடயத்தை நீ தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன விஷயத்துக்கு காரணம் என்று கேட்குறேன் இல்லை அதுதான் இப்போ எனக்கு இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு பிள மாறி இருந்தது என்னுடைய பக்கம் இளைஞர்கள் இளைஞர்கள் பக்கத்தில் அது வந்து பெரிய ஒரு பிளமாரி இருந்தது எனக்கு அது ஏன் கெத்தா நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு என்னோட எனக்குள்ளே இருந்த கேள்விதான் அந்த படமாக மாறினது அது மாதிரி தான் அதிசய நேசமும் எல்லாருமே லவ்வுக்காக இறப்பாங்க லவ் தான் லவ் மட்டும்தான் வாழ்க்கையண்டில்ல அதை சுற்றி எவ்வளவோ இரண்டு அப்போ அதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இப்போ சில பேருக்கு என்னுடைய படம் போய் சேர்ந்ததுண்டா அது சந்தோஷம் சில பேர்லாம் எடுத்து சொன்னாங்க நல்லா எடுத்துருக்கடா பார்க்கும்போது எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு ஒரு ரெண்டு பேர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதுவே எனக்கு பெரிய வெற்றி மாதிரி தெரிஞ்சது நான் நினைச்ச ஒரு விஷயம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி இப்போ உங்களுடைய புதிய திரைப்படம் முழுநீடு திரைப்படம் எல்லாம் இயக்கி எல்லாம் முடிச்சாச்சு அண்மையில் வழி வரப்போகிறது அந்த திரைப்படம் பற்றி பேசுவோம் ராட்சச ராட்சச ராமன் அந்த படத்தோட பேர் இந்த படம் வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சுது இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்குது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது இன்னும் ஓரிரு நாட்களில் படத்த முன்னோட்டம் வெளியாகும் இந்த படத்தில் மொத்தம் இருபத்தொம்போது கலைஞர்கிட்ட நடிச்சிருக்கிறாங்க எல்லோருமே புது புது ஆக்கள் இந்த படத்தில் கமராமேனாக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் ஸ்டண்ட் டிரெக்டர் எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்புக்காக இயங்கிட்டு இருந்தவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு படம் கொடுத்துருக்குறோம் ராட்சசராமன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அதுக்கான செலவினம் வந்தது இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் இதுவரைக்கும் வரைக்கும் இருக்குது ஆ இலங்கை என்ன பகுதிகளுக்கு அதிகமாக செலவு சென்றது லைட்டிங் அது வந்து செலவாகுது ஏன்னா இந்த படம் வந்து ஒரு நைட்டில் நடக்கிற ஸ்டோரி ஒரு நைட் ஒரு லொக்கேஷனில் நடக்கிறதான் படத்த ஸ்டோரி ஒரே ஒரு லொக்கேஷன்லாம் எடுத்த நாங்கள் பத்து நாளும் ஷூட்டிங் ஃபுல்லா ஃபுல்லாக நைட்டில் அப்போ அது நைட்டு இந்தபடியாக லைட் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது இங்கே கொழும்புலேருந்து தான் நாங்கள் லைட் எல்லாமே கூப்பிட்ணாங்க சகோதர மொழி கலைஞர்கள்லாம் வந்தவங்க லைட்டு பயன்படுத்துகிறதுக்கெல்லாம் அதுக்கு தான் எங்களுக்கு அதிகமாக செலவாகிச்சு அதோட இருபத்தொம்போது கலைஞர்கள் இந்த படத்தில் போது அவ்வளோ பேருக்கும் தங்குமிடம் சாப்பாடு அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் இந்த படத்தோட தயாரிப்பாளர் நானும் இன்னொரு அண்ணாவும் இப்போ நான் தான் அறுவாசி என் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினான் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஓ நான் தான் நான் உழைச்சி சம்பாதிச்ச காசு சே சேர்த்து வச்ச காசு என்னோடய கனவுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு படமாக ஃபஸ்ட்டு தொடங்கினான் அதுக்கு பிறகு இன்னொரு அண்ணா வந்து இப்படி கேள்விப்பட்டதுமே அவர் வந்து இல்லை நானும் ஹெல்ப் பண்ணுறேன் நானும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இடையில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் நீங்கள் செலவு செய்திருக்கிறீங்க அப்போ குறைஞ்சது முப்பது லட்சமாவது படத்தை தேடணும் ஓ அப்போ தான் அதில் உழைப்புக்கான ஓரளவுக்கு ஒரு பயன் இருக்கு அதுக்கு தேடுறதுக்காக என்ன வழிமுறை செய்திருக்கிறீங்க தேடுறதுக்காக படத்தினுடைய விளம்பரப்படுத்தல்கள் தான் முக்கியம் அதுக்கு வந்து ஊர் ஊராக போய் நாங்கள் எல்லா படிகளோடையும் கதைச்சி கூப்பிடுணும் எல்லா படிகளையும் படம் பார்க்க வாங்கண்டா கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நம்ம நாட்டு கலைஞர் நம்ம நாட்டு கலைஞர்களை உயர்த்துறதுக்கு நம்ம நாட்டு மக்களால் முடியும் முதல்ல எங்களோட நாட்டு மக்கள் எங்களை அங்கீகரிக்கணும் அப்போ தான் நாங்கள் இன்னும் இன்னும் மேலே போகலாம் அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்களோடய மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு அதுக்கான விளம்பரப்படுத்தல் பணிகள் நாங்கள் அடுத்தடுத்து செய்ய போகிறோம் எங்கெங்கே திரையிடுறதுக்கு தீர்மானித்து இருக்கிறீங்க முதலாவதாக வடமாகாணம் ஃபுல்லாக திரையிட்டுட்டு அதுக்கு பிறகு ஃபுல்லாக இலங்கையில் தமிழ் மக்கள் இருக்கிற அத்தனை திரையரங்கள்லையும் போய் திரையிட போகிறோம் ம் ஹம் இப்போ வெளிநாட்டில் தமிழ் மக்கள் வாழுகின்ற பகுதியில் ஓ அங்கேயும் திரையிறதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ ராட்சசராமன் என்ன கதை சொல்ல வருகிறது ராட்சசராமன் போதைப் பொருள் பழக்கம் தவறு அப்படின்றது தான் இப்போ அதுதான் அது மாதிரி முன்னுக்கு சொன்ன மாதிரி தான் அந்த பிளே பாய்ஸ் அந்த ஷோர்ட் ஃபிலிமில் பிளே பாய்ஸ் அதுக்கு முன்னுக்கு நண்பன் காதல் அது மாதிரி தான் இதுவும் எனக்கு சமூகத்தில் பெரிய ஒரு தவறாக தெரிஞ்சுது பழக்கம் அப்படின்றது இளைஞர்கள் மத்தியில் இப்போ அதிகரிச்சிட்டு வர்ற ஒரு விஷயம் அதுதான் போதைப்பழக்கம் அப்போ அதை பற்றி ஒரு படம் எடுக்கணும் அதை இளைஞர்களுக்கு விளங்கப்படுத்தணும் இது ஏன் இப்போ கூடிக்கொண்டு வருது அப்படின்றத விளங்கப்படுத்துகிறது அது என்னது காரணம் அப்படின்ற சொல்கிற மாதிரி இந்த படம் அந்த திரைப்படத்திலிருந்து சில காட்சிகள் இப்போது ஆயத்தமாக இருக்கிறது பார்ப்போம் பார்க்கலாம்

untuk tato ada, mau ராட்சத ராமன் அந்த திரைப்படத்தினுடைய பாடலை பார்த்துட்டு வந்திருக்கிறோம் யார் மியூசிக் பண்ணியிருக்கா அந்த படத்துக்கு இளமாறு நான் ம் அவர் மழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் ம் இளமாறு அண்ணா மியூசிக் பண்ணியிருக்காரு எடிட்டிங் எடிட்டிங் நிவேனண்ணா ம் இந்த காட்சி காட்சிகளெங்கு படைப்பிடிப்புகள்லாம் விடம்புற்றினேன் என்னுடைய ஊரில் வெள்ளாங்குளம் மன்னார் வெள்ளாங்குளம் ம் சாரி ஒரு ஒரு விஷயம் கேட்குறேன்னு அதை நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கிறாய்ங்க கஷ்டப்பட்டு உழைத்த பன்னிரெண்டு லட்சம் நீங்கள் செலவு பண்ணிருக்கேன்னு சொல்கிறீங்களே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்த மாதிரி தோணுலையா இல்லை எனக்கு அப்போ அப்படி எப்பவுமே தோணுது இல்லை ஏண்டா நான் கஷ்டப்படுறது எல்லாமே வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை சினிமாவில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி அது எங்களோட நாட்டில் இருந்து செய்யும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது எங்களோட இருந்து சினிமாவை கொண்டு போகிறதுல எனக்கு பெருசாக ரிஸ்க் எடுக்கிறேன்லாம் தோணல எனக்கு நான் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதோட இதில் விழுந்தா கூட நான் திருப்பி இன்னொரு படைப்பு நான் செய்வேன் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு இதில் இதில் தோத்தா கூட நான் விட போகிறது திருப்பி அடுத்த படிப்பு நான் செய்வேன் அந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கையிருக்கு ம் நம்முடைய நாட்டிலே பல திரைப்படங்கள் உருவாக்கப்படுகின்றன பெரும்பாலும் சகோதர சிங்கள மொழியிலே பல திரைப்படங்கள் திரையிடப்பட்டு அதிக வசூலை பெற்ற திரைப்படங்கள் இருக்கின்றன எனக்கு தெரிந்த ஒரு இன்னொரு அண்மையில் வெளிவந்த ஒரு திரைப்படம் சகோதரன் ரொனியினுடைய ஒரு திரைப்படம் கூட அது செலவிடங்களை விட பன் வருமானத்தை ஈட்டி தந்தது இந்த ரூல்ஸ் என்று நினைக்கின்ற திரைப்படம் சரியாக ஞாபகத்துக்கு இல்லை அதேபோல் உங்களுடைய திரைப்படமும் அதிக வெற்றியை பெற வேண்டும் வருமானத்தை பெற வேண்டும் அதே போல உங்களுடைய கலைப்படைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நாங்களிடம் தேசிய அடைவர் சிறந்த ரீதியில் நாங்கள் வாழ்த்துக்கின்றோம் உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன தம்பி அடுத்த இலக்கு இலங்கை சினிமா பெருசாக வளர்ச்சி அடையணும் அதுக்கு என்னுடைய திரைப்படங்களும் ஒரு காரணமாக இருக்கணும் ஏன்னா இலங்கை தமிழ் சினிமா அப்படின்றது இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது அதாவது வெளிநாட்டில் தெரியாட்டி கூட பரவாயில்லை இங்கே இருக்கிற நாட்டு மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது இலங்கை திரைப்படங்கள் வெளியாகிறது அது என்ன காரணம் நினைக்கிறீங்க சரியான விளம்பரப்படுத்தல்கள் இன்னும் அதிகமாக வேணும் அதோடு இன்னும் மக்களுக்கு போய் எங்களுடைய படங்கள் சேரணும் அதுக்கு எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிற நிறைய எங்களை நாட்டு மீடியா எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணும் இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அத்தனை மீடியாக்களும் தமிழ் மீடியா நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே நாங்கள் மேல் நோக்கி வருவோம் கண்டிப்பாக அதேபோல் சோஷியல் மீடியா மற்றது இப்போ எல்லோருமே இந்த சமூக வலைத்தளங்கள் நாங்கள் பார்க்கிறோம் சமூக ஊடகங்கள் எல்லோருமே ஒவ்வொரு கைபேசியும் ஊடாக்க பல்வேறுபட்ட வலைத்தளங்களை பயன்படுத்துகின்றோம் ஆகவே எல்லோருமே இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லையா எல்லோருமே இதை கொஞ்சம் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுக்கு உதவி செய்யலாம் என்று நாங்கள் அன்போடு கேட்கின்றோம் அதே போல் நம்முடைய வின்னிதன் அவருடைய இயக்கத்தில் வெளிவர வருகின்ற ராட்சத ராமன் இல்லையா ராட்சச ராமன் என்ற திரைப்படம் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெறுறதுக்கு அனைவருமே ஒத்துழைக்க வேண்டும் காரணம் ஒரு இந்திய திரைப்படம் வருகின்ற பொழுது வருவதற்கு முன்பு நாங்கள் இந்தளவுக்கு ஆர்வத்தோடு முண்டியடித்து பல ஆயிரக்கணக்கான பணத்தொகை நாங்கள் அதுக்கு செலவு செய்து டிக்கெட்டுகளை செலவு செய்து திரையரங்களை சென்று பார்க்கின்றோம் தவறொன்றும் கிடையாது அது அவரது விருப்பமான விடயங்கள் அதில் ஒரு பகுதியாவது நம்மவருடைய ஒரு உழைப்புக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களை நம்பி படம் எடுத்திருக்கிறாரு அக ஒரு ஒத்துழைப்பு எல்லோருமே வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் பணிவோடு இந்த தரணத்தை நாங்கள் கேட்டுக்கொடுக்கின்றோம் சரி ஆல்பம் சாங் சம்மந்தமாக பேசுகிற பேசுகிற வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் ஆல்பம் சாங் செய்த படியால் என்னென்ன ஆல்பம் சாங்ஸ் செய்திருக்கிறீங்க கிரேசி பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு செஞ்சுருக்கேன் அஞ்சலனியடி என்று ஒரு சாங் செஞ்சுருக்கேன் கிரேசி பொண்ணில் நானே லிரிக்ஸ் எழுதி நானே டிரெக்ட் பண்ணி நான் அது முழுக்க முழுக்க என்ற செலவில் உருவான பாட்டு அடுத்து அஞ்சலனியடி என்று ஒரு சாங் அது வந்து அந்த படத்தில் நடித்த ஹீரோ அவர் வந்து பாட்டு எழுதிட்டு பாட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவர் எனக்கு சொன்னார் இந்த பாட்டில் நீங்கள் டிரெக்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு பிறகு நான் டிரெக்டராக ஜாயின் பண்ணி அதுக்கு பிறகு அரைவாசி நான் அந்த படத்துக்கு அந்த பாட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணினேன் அவர் அரைவாசி நான் அரைவாசி போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பாட்டு எடுத்தினாங்க எந்த அளவுக்கு ரீச் ஆனது ரெண்டுமே நினைச்ச அளவுக்கு ரீச் ஆகலை இன்னும் ரீச் ஆகிருக்க வேண்டிய ஒரு பாட்டு என்னுடைய கிரேசி பொண்ணு பாட்டை பார்த்துட்டு நிறைய பேர் அது நான் செஞ்ச முதலாக அது பாடல் அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க நல்லா செஞ்சுருக்கேன் நல்ல லிரிக்ஸ் இருக்குது ஒரு இந்திய சினிமா லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் பாராட்டினாங்க ஆனால் அதுக்கு மக்கள்கிட்ட போய் சரியாக சேரலை ஏனென்றால் நாங்கள் அதுதான் சரியான விளம்பரப்படுத்தல் இல்லை எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தால் இன்னும் சப்போர்ட் பண்ணியிருந்தால் நாங்கள் போயிருப்போம் எங்களை சுற்றி உள்ள நண்பர்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு இந்த பாட்டில் கிடைச்சிது என்னவோ தெரியல வினிதன் நம்மவர்களும் இந்திய சினிமாவுக்குள் அல்லது திரைக்குள் சின்ன துறையாக இருக்கலாம் வெள்ளித்துறையாக இருக்கலாம் உள்வாங்கப்பட்டதன் பின்னதாகவே அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற அவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பாங்கு நமக்குள்ளே வந்து விட்டது கெள்மிச்சா இங்கே தான் இருந்தாங்க அசானி இங்கே தான் இருந்தாங்க இந்திரஜித்தும் இங்கே தான் இருந்தாரு ஆனால் யாருமே கண்டுகூடலை ஆனால் இப்போதான் எல்லாருக்குமே தெரியுது அது அது அந்த மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு ஒரு தற்போதைய நிலையாக இருக்கு சரியா தவறா என்று நான் இங்கே விவாதிக்க வரையில்லை ஆனால் இதுதான் யதார்த்தம் ஆக உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள உங்களுடைய திறமையை சர்வதேச அரங்கிலேயே மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய அடுத்த முயற்சி எதுவாக இருக்கிறது நீங்க வெறுமனை இலங்கையில் மாத்திரம் இருந்து முயற்சி கொண்டிருந்தா எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் சர்வதேச மாற்றத்தை கொண்டு போய் சேர்த்தா தான் விஷயமாக இந்தியா சினிமாக்குள்ள கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது அல்லது அந் இதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று என்னுடைய கருத்தாக அதுக்கு என்ன வகையான முயற்சியை நீங்க மேற்கொள்கிறீங்க அதுக்கு இப்போ எங்கட படங்கள் எடுத்துக்கொண்டு போய் இந்திய திரையரங்குகளில் திரையிடுவது இப்போதைக்கு சாத்தியமில்லை சாத்தியமில்லை அதுக்கு அனுமதி கிடைக்காது ஆனால் வெளிநாடுகளில் நாங்கள் படங்களை திரையிட முடியும் அப்படி திரையிடலாம் அதோட எங்களுக்கெண்ட ஒரு ஓடிபி தளம் இருந்தால் ஓடிடி தளம் இருந்தால் அதில் நாங்கள் எங்களோட திரைப்படங்களை போடும்போது உலக மக்கள் எல்லாருமே அதை பார்ப்பாங்க அப்படியான ஒரு நிலைமை எங்களுக்கு வந்ததுன்றால் கண்டிப்பாக நாங்கள் வந்து இலங்கை சினிமா இன்னும் வளர்ச்சி அடையும் எங்களுக்காக ஒரு ஓடிடி தளம் ஒன்று உருவாகணும் இப்போ நீங்கள் செய்திருக்கின்ற இரண்டு குறு திரைப்படங்கள் புதிய முழு திரைப்படம் ஆல்பம் பாடற இதெல்லாம் கொண்டு போய் இந்தியாவுக்குன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டி இருக்காட்டு அளவுக்கு திறமையோடு இருக்கிறேன் உங்களோட சேர்ந்து நான் பயிற்சி பெறணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஒரு உங்களுக்கான ஒரு வளத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு ஒரு கடத்தை ஏற்படுத்தி கொண்டு எதிர்காலத்தினால ஒரு இயக்குநராக வருகின்ற எதிர்பார்ப்பு ஓ இருக்கு ம் ஆக முயற்சி எடுங்கள் சரி அதே உங்களுடைய ராட்சத ராட்சச ராட்சச ராமன் என்கின்ற இந்த முள்நீழ திரைப்படம் இன்னும் ஒரு மாதத்தில் வெளிவரதாக வரதாக இருக்கிறத இல்லையா சரி அதனுடைய திரைப்படத்துக்கு அனைவருமே அங்கீகாரம் வழங்க வேண்டும் இப்படியான கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் நம் நாட்டிலே இவர்கள் இத்தகைய படைப்பு உருவாக்குவதற்காக தங்களை கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அனைவருமே உங்களுடைய ஃபேஸ்புக் பக்கம் சரி இந்த ஃபோட்டோஸ்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்படியாக வருகின்ற பொழுது அது தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள் என்பதை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொண்டு அனைவருமே திரையரங்கில் சென்று பாருங்கள் அப்படின்றதையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் இயக்குநராக இப்பொழுது வளம் வந்து கொண்டிருக்கின்ற தம்பி வினிதனுக்கு நேத்ரா சார்பாக உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் வெற்றி மேல் வெற்றிகளை நீங்கள் பெற வேண்டும் நாங்கள் மீண்டும் உங்களை நாங்கள் ஏற்காண வேண்டும் உங்களை போன்ற கலைஞர்களுக்காக நேத்ரா எப்போதும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி